பாலசுப்ரமணியர் கோயில் உத்தரமேரூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. மிகவும் பழமையான இந்த கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் 500 மீட்டர் தொலைவிலேயே இருக்குங்க. உள்ளே போகும்போதே பிரம்மாண்டமான 5 நிலை கோபுரத்தை பார்க்கலாம். பல்லவர் காலத்து கோயில், 1200 ஆண்டுகள் பழமையானது. கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ளே போகும்போதே அழகான ஒரு இந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான கோயில்களுக்கு பக்கத்தில் குளங்கள் இந்த மாதிரி இருக்கிறது, பக்தர்களுக்காக கட்டியிருக்கிறது மிகவும் காமனான விஷயங்க. ரொம்ப பிஸியான பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு கிராமத்து சூழ்நிலையை அழகாக கொடுக்குதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னங்கிறத ஒரு குயிக் கிளான்ஸு. இந்த கோயிலில் இருக்க முருகருக்கு பார்த்தீங்கன்னா யானை வாகனம்ங்க. அது ஏன் யானை வாகனம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானை அப்படின்னு சொல்லிட்டு 2 அம்மன் இருக்க மாட்டாங்க, கஜவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாமியாக இருக்காங்க. பல்லவர்கள் கட்டிய கோயில், பிரம்மாண்டமான கொடிமரம், கோபுரம் எல்லாமே பார்க்க முடியுது. பிற்காலத்து சோழர்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. யானை வாகனத்தை பார்க்க முடியுது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. நேராக பார்த்தீங்கனாலே மூலவர் தெரிவார் அழகாக. இந்த மூலவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக 6 அடி உயரத்தில் இருப்பார். அதுவும் இல்லாமல் மற்ற கோயில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஜடாமுடி வைத்திருப்பார். இங்கே இருக்க முருகர் தவக்கோலம் பூண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. வெளியே பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மண்டபம், அலங்கார மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான மண்டபங்கள் இருக்குது. புதுசாக ஒரு ஐயப்பன் கோயிலும் கட்டியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அலங்கார மண்டபம். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தேருக்கான ஒரு அழகான க்ளோஸ்டு ரூம் மாதிரி இருக்குது, தேரை பாதுகாக்கிறதுக்காக. 5 நிலை கோபுரம், இது எல்லாமே வெளி பிரகாரத்தில் உங்களால் பார்க்க முடியும். கோயிலோட உள் பிரகாரத்துக்கு வந்திருக்கோங்க. சுதேகன், சுமூகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதை கடந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகிய பிரம்மாண்டமான பாலமுருகரை தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் உள் பிரகாரத்திலே கஜவல்லி தாயாரை பார்த்துட்டு, இங்கே இருக்க உற்சவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மண்டபத்தில் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அழகான உற்சவர்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க கண்ணாடி மண்டபத்தில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூலவரிலேருந்து இடது பக்கம் வெளியே வந்தீங்கன்னா அழகான வெளிப்பிரகாரம், அதாவது கர்ப்பகிரகத்துக்கு அடுத்து இருக்க ஒரு அழகான அமைப்பை பார்க்கலாம். இங்கே இருக்க தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக அழகாக ரவுண்டாக செஞ்சுருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கற்களை, கடினமான கற்களை ரவுண்டாக பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அழகான கிணறு ஒன்று இருக்குது. இதிலேருந்தே நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்க மண்டபம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்க பகுதி, உத்தரமேரூர் பகுதி பார்த்திங்கன்னா செய்யாறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிட்டுருக்க வளமான பகுதி. ரொம்ப நாள் முன்னாடி இந்த பகுதியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மேபி செட் ஆஃப் பீப்புள் இருந்திருக்கலாம். அவர்களை மகரன் மற்றும் மலையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதனால் சிவபெருமானோட துணை கொண்டு அவர்களை வீழ்த்தியதாக, முருகர் இந்த இடத்துல இருந்து அவங்களை வீழ்த்தியதாக வரலாறு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மகரனை வீழ்த்திய இடம் மகரல் அப்படிங்கிற ஒரு ஊரும், மலையன் அப்படிங்கிற வீழ்த்திய இடம் வந்து பார்த்திங்கன்னா மலையன் குளம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரும் உத்தரமேருக்கு ரொம்ப அருகிலேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட பேக்ரவுண்ட். அதாவது தந்தையின் துணையோடு, தந்தை கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த மகரன் மற்றும் மலையன் அப்படிங்கிற அசுரர்களை, இல்லை கொடுங்கோளர்களை வீழ்த்தியிருக்காரு. இது வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தை பார்த்தீங்கனாலே நிறைய சிறு சிறு குன்றுகள் இருக்குது. இது ஒரு குடைவரை கோயிலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் இது பல்லவர் காலத்து குடைவரை கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரைத்தளத்திலிருந்து அப்படியே இணைந்து இருக்கார். அந்த தரையில் இருக்க பாறையோடு சேர்ந்த மாதிரி தான் மூலவர் இருக்கார். ஸோ அதனால் வந்து இது குடைவரை கோயிலாக குடைந்து எடுத்து தான் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் இந்த முருகர் கோயிலை பற்றி பாடியிருக்காருங்க. அதிலிருந்தே இதனோட பழமை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அருணகிரிநாதரே கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வாழ்ந்ததாக தான் நமக்கு குறிப்புகள் இருக்குது.
ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இங்கேருந்து வழிபட்டு இருக்கலாம். அதனால தான் சூரனை வதம் செய்வதற்கு முன்பாகவே இந்த கோயில் கட்டியதால் யானை தான் இந்த கோயிலுக்கு வாகனம். ஒரு சில பழமையான முருகன் கோயிலில் மட்டுமே நீங்கள் யானை வாகனத்தை பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து சூரன் வதத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாததால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனமாக இல்லை, யானை தான் வாகனமாக இருக்குது. இவ்வளவு அழகான இந்த கோயில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரும் தாங்க. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். செய்யாறு போகிற வழியில் இருக்குது உத்தரமேரூர். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஊர், வரலாற்று சின்னங்கள், வரலாற்று இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்க ஒரு ஊர்னு பார்த்திங்கன்னா நம்ம உத்தரமேரூர். ஸோ பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகர் கோயில்னு மிகவும் பழமையான கோயில்களை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.